நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 பிப்ரவரி 10 அதிகாலை ஆய்வறிக்கை. இலங்கையில் தொடங்கியது மழை எதிர்பார்த்தது போல. கிழக்கு பகுதி, வடக்கு வடகிழக்கு பகுதி, அதாவது திரிகோணமலை முல்லைத்தீவு பகுதிகளிலும் தொடங்கிவிட்டது. திரிகோணமலை முல்லைத்தீவு பகுதியில் கனமழையாகவே பொழிகிறது. படிப்படியாக இலங்கையோட வடக்கு பகுதி, யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை பகுதியெல்லாம் தொடங்கி இன்று மதியம் 3 மணிக்கு மேல் மாலைக்குள், அதாவது ஒரு 6 மணிக்குள் வேதாரண்யம் பகுதிகளில் தொடங்கிவிடும். மதியமே தொடங்கும், தாமதம் ஏற்பட்டால் மாலை 6 மணிக்குள் வேதாரண்யம் பகுதிகளில் மழை தொடங்கிடும். கண்டிப்பாக இன்று 10ஆம் தேதி மாலை வேதாரண்யம் பகுதிகளில் தொடங்கக்கூடிய மழை படிப்படியாக சில மணி நேரங்களிலேயே டெல்டா முழுவதும் பரவிவிடும். இன்று முன்னிரவு நள்ளிரவு நாளை அதிகாலை டெல்டா முழுவதுமே பரவலான மழை காணப்படும். அதே நேரத்தில், அதாவது டெல்டா மாவட்டங்கள்லாம் நாகப்பட்டினம் தொடங்கும் மழை, பிறகு மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொடங்கி அதே நேரத்தில் அரியலூர் கடலூர் மாவட்டத்திலும் நாளை அதிகாலை காலை மழை பொழிவை தொடக்கும். பிறகு அப்படியே கடலூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, புதுச்சேரியை ஒட்டிய பகுதி, புதுச்சேரி அப்படியே புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் எல்லாமே தொடங்கிவிடும். பிறகு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தை, அதை விட வடக்கே தான் முதல்ல தொடங்கும். அதாவது திருச்சி, பெரம்பலூர் மற்றும் கடலூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி எல்லாம் தொடங்கி விழுப்புரம் மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி, அதாவது திருவண்ணாமலை ஒட்டிய பகுதியை விட, செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒட்டிய பகுதியை விட, கடலூர் மாவட்டத்தை ஒட்டிய கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்திற்கு புதுச்சேரிக்கும் மழைப்பொழிவு உறுதியாக தெரிகிறது. அப்படியே உள்ளே சென்று சேலம், நாமக்கல், தர்மபுரி மாவட்டத்தின் தெற்கு பகுதி, தெற்கு ஓரம், பிறகு அப்படியே திருச்சி மாவட்டத்தின் பிற பகுதிகள் எல்லாமே, கரூர், திண்டுக்கல் எல்லாம் தொடங்கி புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, விருதுநகர், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, கரூர், ஈரோடு எல்லாம் தொடங்கிடும். ஆக இன்று வேதாரண்யத்தில் தொடங்கும் மழை நாளை டெல்டாவிலும் அதனை ஒட்டிய மாவட்டங்களிலும் தொடங்கி புதுச்சேரிக்கு தெற்கே, கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கு தெற்கே, தர்மபுரிக்கு தெற்கே, சேலம் அதாவது உட்பட தர்மபுரிக்கு தெற்கே, மேட்டூருக்கு தெற்கே, ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரத்திற்கு தெற்கே, நீலகிரி மாவட்டம் அதன் உட்பட அதற்கு தெற்கே உள்ள எல்லா மாவட்டங்களும் கன்னியாகுமரி வரைக்கும் மழை பொழிவு உறுதியாக தெரிகிறது. 100% உறுதியாக வேதாரண்யம் பகுதி, முத்துப்பேட்டை பகுதி, அதிராமப்பட்டினம் பகுதி, மணமேல்குடி, தொண்டி, ராமநாதபுரம், ராமேஸ்வரம், தூத்துக்குடி போன்ற பகுதி எல்லாமே கண்டிப்பாக வரக்கூடிய 3 நாட்களில் கனமழை காத்திருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, திருவாரூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, தஞ்சாவூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதி, ராமநாதபுரம் கடலோரப் பகுதி, தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதி, திருநெல்வேலி ராதாபுரம் பகுதி, இதெல்லாமே கண்டிப்பாக 3 நாட்களுமே, இன்று 10 வேதாரண்யம் பகுதியில் தொடங்கினாலும் 11 தான் பரவலாகும். அதாவது 11 தான் இந்த தென்கடலோரம்லாம் பரவலாகி 11ஆம் தேதி 12ஆம் தேதி தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் பொழியும், 13ஆம் தேதி தென் மாவட்டங்களில் தொடரும், 14ஆம் தேதி தென் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, அதாவது தேனி மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் 14ஆம் தேதியும் மழை தொடரும். கண்டிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திலும்
திருநெல்வேலி மாவட்ட தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் 14ஆம் தேதி வரை மழை தொடரும். ஆக இன்று மாலை தொடங்கும் மழை 14ஆம் தேதி வரை தமிழகத்தில் நீடிக்கும். இதில் 11-12ஆம் தேதி பரவலாக இருக்கும். இதில் சந்தேகம் எங்கன்னா வடக்கே மட்டும்தான். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்தோட வடக்கு பகுதி, தருமபுரி மாவட்டத்தின் வடக்கு பகுதி, கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதி இங்கே மட்டும் கனமழைக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட தூறல் நனைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது. கனமழைக்கும் முன்னேறி வந்து பொழியவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக கண்டிப்பாக புதுச்சேரிக்கு தெற்கே, கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கு தெற்கே, தருமபுரிக்கு தெற்கே, ஈரோடுக்கு தெற்கே, நீலகிரிக்கு தெற்கே, ஒட்டுமொத்த எல்லா தென் தமிழகம், மத்திய தமிழகம், டெல்டா மாவட்டங்களுக்கு வரக்கூடிய 3 நாட்களுக்கு நல்ல மழை இருக்கிறது. ஆங்காங்கே கனமழை, 1-2 இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. 1-2 இடங்களில் நாலொன்றுக்கு ஓரிடம். என்ன சார் சென்னையை ஒதுக்குறீங்க, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர்லாம் கொஞ்சம் ஒதுக்கிய மாதிரி பேசுகிறீங்களே, காஞ்சிபுரம், செங்கல்பட்டுலாம், திருவண்ணாமலை எல்லாம், கிருஷ்ணகிரி எல்லாம் முற்றிலும் ஒதுக்கி இல்லை என்று சொல்லவில்லை. வாய்ப்பு இருக்கிறது, தொடர்ந்து இணைந்திருங்கள். மதிய அறிக்கை, அதாவது மாலை அறிக்கையில் அதை உறுதிப்படுத்துகிறோம். இந்த சுற்றுமழை 14ஆம் தேதி நிறைவடைந்தாலும், 14 தென் மாவட்டத்தில் நிறைவடையும், ஆனால் டெல்டாவிலெல்லாம் 14 இருக்காது, 11, 12, 13 மட்டும்தான் டெல்டா இருக்கலாம். 14ஆம் தேதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மட்டும். ஆக 14, 15, 16, 17, 18 5 நாட்கள் இடைவெளி கொடுத்த பிறகு 100% உறுதியாக தமிழகத்தில் பல மாவட்டங்களுக்கு கனமழை பிப்ரவரி 19 மீண்டும் மீண்டும் உறுதிபட அழுத்தம் திருத்தமாக கண்டிப்பாக ஒரு திடமான நம்பிக்கையுடன் ஆய்வறிக்கை முடிவை அறிவிக்கிறேன். பிப்ரவரி 19, 20, 21, 22, 23 தேதிகளில் தமிழகத்தில் பரவலாக மழை, பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை, ஆங்காங்கே சற்று கனமழை, சரி மிக கனமழை, பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை, ஆங்காங்கே மிக கனமழைக்கும் உண்டு வாய்ப்பு பிப்ரவரி 19 முதல் 24 வரை. ஆக இந்த 10ஆம் தேதி இன்று வேதாரண்யத்தில் தொடங்கும் மழை 14ஆம் தேதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் நிறைவடைந்த பிறகு 5 நாள் இடைவெளி கொடுத்து மீண்டும் 19ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலான மழை, ஓரிடங்களில் ஆங்காங்கே மழை, ஒரு சில எல்லா மாவட்டங்களுக்குமே மழை உண்டுங்க. இந்த சுற்றுமழையை விட அடுத்த சுற்றுமழை கூடுதல் கண்டிப்பு, 100% உறுதி. அது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாமே உண்டு, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், வடக்கு பகுதி எல்லாமே உண்டு. அடுத்த சுற்று, இந்த சுற்று கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் இருந்தாலும் வரக்கூடிய நான் இன்று மாலையில் வடக்கே உண்டா என்பதை உறுதிப்படுத்துகிறேன். ஒருவேளை வடக்கே ஒதுக்கினாலும் அடுத்த சுற்று வடக்கே ஒதுக்காது, பரவலான மழை இருக்கிறது என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன். ஆக அந்த 24ஆம் தேதி மழைக்கு பிறகு அடுத்த சுற்றுமழை அடுத்த மூன்றாவதாக 28ஆம் தேதியிலிருந்து மார்ச் 1, 28 பிப்ரவரி, மார்ச் 1, 2, 3 ஆகிய தேதிகளில் மேலும் ஒரு மழைப்பொழிவு, மேலும் மார்ச் 10ஆம் தேதி வாக்கிலே ஒன்றும் மார்ச் 20ஆம் தேதி வாக்கிலே ஒன்றுமே 10 நாட்களுக்கு ஒரு முறை மழைப்பொழிவு இருக்கிறது. அதற்கு பிறகுதான் வெப்பநிலை உயரும். மார்ச் 20க்கு பிறகு கடும் வெப்பம், சராசரிக்கு கூடுதல் வெப்பம். ஓகே, அறுவடை விவசாயிகளே, டெல்டா மாவட்ட அறுவடை விவசாயிகளே, உங்களுக்கு இன்று காலையிலிருந்து மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும், வேதாரண்யம் பகுதிகளில் கடும் மேகமூட்டம் காணப்பட்டாலும் அறுவடையை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். தூறல் தொடங்கியதும் நிறுத்தி விடுங்கள். 14ஆம் தேதி வரை தொடர்ந்து அறுவடையை செய்து முயற்சி செய்து வைக்கோலையும் விரைந்து சேமித்து தானியங்களையும் விரைந்து சேமித்து அறுவடை செய்த தானியங்களை மூடி பக்குவமாக பாதுகாத்து வடகிழக்கு திசையிலிருந்து ஒரு மாதிரியான சாய்வான திசையிலே மழைப்பொழிவு லேசான ஒரு சாரல் காற்றுடன் பொழியும் என்பதனால டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக வேதாரண்யம், தலைங்காயிறு, திருப்பூண்டி, வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் போன்ற கடலோர பகுதிகளில் சாய்வாக வலுத்து பெய்யும் என்பதனால
நீரானது தாங்கள் அறுவடை செய்திருக்கக்கூடிய குவித்து வைத்திருக்கக்கூடிய தானியங்களுக்குள் மழை நீர் புகாதபடி சுற்றிலும் மண் அணைத்து தார்பாய்கள் போட்டு கல் அதாவது பாரம் வைத்து சுற்றிலும் ஒரு வெயிட் வச்சு தார்பாலினை தூக்கி விடாமல் நீங்கள் பாட்டு வீட்டில் இருப்பீங்க மூடிட்டு லேசான ஒரு சாரல் காற்றுடன் மழை சாய்வாக இருக்கும் அந்த மழை ஆகியின் காரணமாக சாய்வாக விழும். இதன் காரணமாக மூடி பாதுகாப்பது பக்குவப்படுத்துவது தானியங்களை கட்டாயம். ஒன்று இன்று மாலைக்குள் விரைந்து அறுவடையை முடியுங்கள். பச்சையாக இருப்பதை அறுவடை செய்ய வேண்டாம். 14ஆம் தேதியிலிருந்து அடுத்த சுற்று இடைவெளி கிடைக்கிறது. அந்த 14ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை நீங்கள் அறுவடை செய்யலாம். இந்த 3 நாட்களுக்கு முதிர்ந்த உதிரும் நிலையில் இருக்கக்கூடிய தானியங்களை இன்று மாலைக்குள் அறுவடை செய்ய பாருங்கள். வேதாரண்யம் மற்றும் தலைஞாயிறு உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பகுதிகள் அறுவடை செய்த பிறகு வைக்கோலையும் விரைந்து பக்குவப்படுத்துங்கள், பாதுகாத்திடுங்கள். அதே நேரத்தில் தானியங்களை மூடி பாதுகாக்கும் பொழுது லேசான சாரல் காற்றுடன் சாய்ந்த ஒரு கோணத்தில் மழை பொழிவு இருக்கும் என்பதனால் சுற்றுப்புற மழை அதிகம் அதாவது மழை தேங்கும் நிலையில் ஓடும் வழியில் ஓடும் வகையில் மழை பொழிவு இருக்கும் என்பதனால் மேடான பகுதிகளில் அந்த தானியங்களை பாதுகாத்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாலை தொடங்குகிறது மழை. அடுத்த அறிக்கை மாலை 5 மணிக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நீண்டகால வானிலை அறிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை, ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதில் இணைந்திருங்கள். மாலை சந்திப்போம். நன்றி.